நண்பர்களே வணக்கம். நான் ரிச்சீஸ் மார்க்கெட்டிங் டைரக்டர் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நெட்ஒர்க் நாலேஜு நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க, ஆனால் பணம் சம்பாதிக்க தடுமாறுறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஃபீல்டில் போய் பேசும்போது அவங்க கேட்குற குவெஸ்டின் என்னென்னா, சார் நான் கம்பெனி ஜாயின் பண்ணிக்கிறேன், பட் எனக்கு தேவையான ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு ஒரு குவெஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து அதேமாதிரி நல்ல இன்கம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ரிச்சீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதமாக நம்ம இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம கம்பெனியுடைய டீட்டெயில் என்னென்னு சொல்கிறேன். உங்கள் எல்லாரையுமே ரிச்சீஸ் சார்பாக வெல்கம் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆசை இருக்குங்க, என்னென்னா நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சாதிக்கணும்னு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் சாமானியர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கனவு இல்லாமல் நம்ம ரிச்சீஸ் இருக்கும். இன்றைக்கி ஒரு பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மூணுமே எங்கே இருக்கோ அது லைஃப் லாங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். அப்போ நம்ம ரிச்சீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுமே இருக்குது. எப்படிங்க, உண்ண உணவு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கிராசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இருக்க இடம் எல்லாமே ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ நம்ம ரிச்சீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸில் சொந்த வீடு கொடுக்குறாங்க. அடுத்தது உடுக்க உடை. ஸோ நம்ம டெக்ஸ்டைல்லேருந்து கிராசரி ப்ராடக்ட்லேருந்து உமன் கார்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ரிச்சீஸில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் மணி அப்படிம்பாங்க. வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு எவ்வளோ பணம் சம்பாதிச்சோம்னா நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு. அதாவது 1920 பார்த்திங்கன்னா 1 ரூபா இருந்தால் சேஃபுங்கிறாங்க. 1980 பாருங்கள், 1000 ரூபா இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை வந்து நல்லா ரன் பண்ணலாங்கிறாங்க. 2000 10000 ரூபா இருந்தால் போதுங்கிறாங்க. ஆனால் 2020 1 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்போ இன்றைக்கி நம்ம எல்லாருமே 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு குவெஸ்டின் மார்க்கு. சார் என்ன ஒரு 30000 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, மிச்சம் 70000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கம்பெனியில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கம்பெனி நேம் வந்து அர்ஜுனா ப்ராடக்ட் ப்ரைவேட் லிமிடெட், ஹெட் ஆஃபீஸ் வந்து சேலம், மேனுஃபேக்சரிங்லாம் மயிலாடுதுறையில் இருக்குது. நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அந்த காலகட்டத்துக்கு உண்டான பிஸ்னஸாக இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. என்ன சர்வே அப்படின்னா, 2025 ஆன்லைன் மார்க்கெட்டிங் சொல்கிறோம் இல்லைங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு, இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் மட்டும் நடக்க போகிற டர்ன்ஓவர் 14 லட்சம் கோடி நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. பாருங்கள், 2025 14 லட்சம் கோடி பிஸ்னஸ் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதே 2030 35 லட்சம் கோடி பிஸ்னஸ் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ அப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 20-30 கம்பெனி இருக்குது, அமேசான் ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் எந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபாக போக முடியுமோ அதில் இருந்தால் மட்டும்தான் நம்மளும் சர்வை பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸில் ரெண்டு கேட்டகரி இருக்குங்க, எப்படின்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் என்னென்ன, நம்ம பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே போய் வாங்குறது. ஆன்லைன் அப்படிங்கிறது என்ன, நம்ம வீட்லேயே உட்காந்து நம்ம ஆர்டர் போகிறது. இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஜஸ்ட் நம்ம ஆர்டர் போட்டாலும் நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி கிடைக்கிது. ஆனால் இங்கே ரெண்டு கேட்டகரியிலையுமே நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா நம்ம கஸ்டமர் அவ்வளோதான், அதை தாண்டி நமக்கு எந்த பெனிஃபிட் இருக்குமானா ஒன்றுமே இருக்காது. பட் நம்ம ரிச்சீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் நம்ம வச்சுருக்கிறோம், ஓகேங்களா? ஆஃப்லைன் நம்ம ஆஃபீஸ்லேயும் வந்து வாங்கிக்கலாம். இது ரெண்டுலேயும் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து நம்ம ரிச்சீஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இது எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி ஒரு செல்ஃபோன் அப்படின்னு நம்ம கையில் இருந்தாலே போதும், நம்ம கோடீஸ்வரனாக மாறலாம். ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப்பையோ இல்லை தேவையில்லாத விஷயத்தையோ நம்ம பார்த்துட்டுக்கிறோம். ஆனால் இனிமேலும் செல்ஃபோன் யாரெல்லாம் யார் கையிலலாம் இருக்கோ அவங்கள கோடீஸ்வரன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரிச்சீஸ் ஒரு ஆப் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் ரிச்சீஸ் ஆப்னு போட்டிங்கனாலே நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஏரியா வைஸ் ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரி போகிறது போகிறமே richiees.com வெப்சைட் போய் நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம கம்பெனியுடைய ப்ரொஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபி ராஜ்குமார்னு சொல்லிட்டு அவர் வந்து மேனேஜிங் டைரக்டராக இருக்கார், சுப்பிரமணிய சார்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் இருக்கார், கேபி ரவிக்குமார்னு சொல்லிட்டு நான் வந்து கம்பெனியுடைய மார்க்கெட்டிங் டைரக்டராக இருக்கிறேன். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸில் இருக்குது, நான் பின்னாடி சொல்லலாம். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக கவர்மெண்ட்டுடைய ரிஜிஸ்டர்டு இருக்கான்னு பாருங்கள். ஸோ நம்ம கம்பெனி டைரக்ட் செல்லிங் ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், கவர்மெண்ட்டோடய அப்ரூவ்ட் வாங்கியிருக்கிறோம். நீங்கள் அந்த வெப்சைட் போனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கம்பெனியோடைய டீட்டெயில் தெரியும், அர்ஜுனா ப்ராடக்ட் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு நம்ம கம்பெனியில் என்ன கேட்டகரியில் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேட்டகரியில் ப்ராடக்ட் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், பர்சனல் கேர், பியூட்டி கேர், ஹோம் கேர், கிராசரி ப்ராடக்ட், வீட்டுக்கு தேவையான மளிகைட்டு எல்லாமே இருக்குது. சில்வர் ஃபேன்சி ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. உமன்ஸ் கார்மெண்ட்ஸு, அதுமாதிரி நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, யார்கிட்ட போய் பேசினாலும் அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு தேவையான ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா கேட்டகரியிலையுமே நம்ம ப்ராடக்ட் வச்சுருக்கிறோம். சிம்பிளாக சொல்ல பண்ணுங்கள், ஹெல்த் கேரில் நம்ம ஹெல்த்துக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுக்கு
இருக்குது, சுகர் பிபி கொலஸ்ட்ரால் வந்து வெயிட்டை குறைக்கிறது எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் இருக்குது. பர்சனல் கேர் ஒரு பிராண்டடான ப்ராடக்ட்டுங்க, அதாவது சோப்புங்க, நம்ம சோப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி இருக்குது, வேறு ஸ்மெல் வராதுங்கிறாங்க, பேஸ்ட் யூஸ் பண்ணுது பல்லு பூச்சி வராதுங்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே பர்சனல் கேரில் இருக்குது, ஹேர் டே இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேவிங் க்ரீமு, பர்ஃப்யூம் அது மாதிரி எல்லா ப்ராடக்ட் இருக்குது. ஸோ பியூட்டி கேர் அழகுங்கிறது எல்லாருக்குமே தேவை இல்லைங்களா. ஸோ நமக்கு காலையில் யூஸ் பண்ணுறது ஃபேர்னஸ் க்ரீம் இருக்குது, மாய்ஸ்சரேஷன் லோஷனு, டால்கம் பவுடரு, பாத்திரம் இருக்குது, ஃப்ளோர் கிளீனரு, டாய்லெட் கிளீனர் அது மாதிரி எல்லா கேட்டகரி, ஸ்க்ராச் ரப் கூட நம்ம கம்பெனியில் இருக்குது, அகர்பத்தி இருக்குது, லேடிஸ்க்கு சானிடரி நேப்கின்னு. அப்புறம் கிராசரி ப்ராடக்ட்டுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு, சீரக, வெந்தயம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், என்ன வேணும் சமையலுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. கோதுமை, ரவை, சேமியா, டீ, காஃபி, ஊறுகா அது மாதிரி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே நம்ம ரிச்சீஸில் இருக்குது. ஓகேங்களா. பாருங்கள் சில்வர் ஐட்டம் நான் சொன்னீங்களா, கால் செயின்லேருந்து எல்லாமே இருக்குது. அடுத்து லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கார்மெண்ட்ஸ் இருக்குது, சேரீலேருந்து எல்லா கேட்டகரி இருக்குது. சரி சார், ப்ராடக்ட்லாம் இருக்குது, இது எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் நம்ம கம்பெனி பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அமேசானில் வந்து ஆன்லைன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் மெம்பர்ஷிப்னு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் உடைய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ஒரு வருஷத்துக்கு. அப்போ 1500 பே பண்ணி நம்ம ஜாயின் பண்ணும்போது அவங்க என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் மூவி இருக்குதுங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறேன், குயிக் டெலிவரி கொடுக்குறேன், ஆட் ஃப்ரீ மியூசிக் கொடுக்குறேங்கிறாங்க. அதாவது புரிஞ்சிக்கங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மக்கள் 1500 செலவு பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னெடுத்துக்கணும்னு ஏதாவது ப்ரோஜனம் இருக்கணும்னு ஒன்றுமே கிடையாது, வெறும் என்டர்டெயின்மெண்ட்டு. அப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு 1500 செலவு பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம ரிச்சீஸில் ப்ரைம் மெம்பர்ஷிப் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம ரிச்சீஸில் ப்ரைம் மெம்பர்ஷிப் ஆகும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஆப் இருக்குது, நீங்கள் ஆன்லைன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒரு யூசர் ஐடி கொடுத்துருவாங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க, அதை வந்து வேறு யாருக்குமே பார்க்க முடியாது. எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நான் சொன்ன இல்லைங்களா, நீங்கள் வெளியில் மளிகை கடையை வாங்குறத விட 1 ரூபா வச்சு நம்ம கம்பெனியில் கம்மியாக இருக்கும். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இன்னொன்று இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. எப்படின்னா டெய்லி கட் ஆஃப் டெய்லி பேமெண்ட்டுங்கிறாங்க, இன்றைக்கி உங்களுடைய உழைப்பு நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமாக மாறிடும். அப்புறம் ஸ்டாக் பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, ஏரியாவை ஸ்டாக் பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் சொன்ன இல்லைங்களா, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸில் நம்ம சொந்தமாக வீடுங்கிறது எல்லாரோடைய கனவாக இருக்கும், காருங்கிறது எல்லாரோடைய கனவாக இருக்கும், அது எல்லாமே அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸில் கொடுக்குறாங்க. ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க, 500 மேலே ஆர்டர் போடும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஃப்ரீ இ புக்கு, ரினியூவல் கிடையாது. ஓகே. ஸோ நம்ம வந்து ரிச்சீஸில் ப்ரைம் மெம்பர்ஷிப் எவ்வளோ சார், அமேசானில் 1500 பே பண்ணணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. அப்போ ரிச்சீஸில் ப்ரைம் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு என்ன சார், நம்ம ரிச்சீஸில் ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்கு வந்து 2000 சொல்கிறாங்க. ஓகேங்களா. 2000 பே பண்ணும்போது நீங்கள் ரிச்சீஸில் ப்ரைம் மெம்பர்ஷிப் பெறலாம். ஸோ 2000 பே பண்ணால் அதுக்கு என்னென்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலண்ட்டான பெனிஃபிட். என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 800 உங்களுக்கு தேவையான எந்த ப்ராடக்ட்னாலும் வாங்கிக்கலாங்கிறாங்க. நீங்கள் கிராசரி ஐட்டத்திலிருந்து எதுனாலும் வாங்கிக்கலாம். நான் சோப்பு பேஸ்ட் ஷாம்பு வாங்கிக்கலாம்னா வாங்கிக்கலாம் சார், நான் அப்பளம் மட்டுமே ஒரு 800 வாங்குறதுனால வாங்கிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ எனி ப்ராடக்ட். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 56 ப்ராடக்ட் மெயினில் வச்சுருக்காங்க. அதில் வந்து 800 உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் யுவர் சாய்ஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு ஹெல்த் ஜூஸ் கொடுக்குறாங்க, அசாய் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸுங்க, கிட்டத்தட்ட 21 பல சாருங்க. ஓகேங்களா. அசாய் பெரி, பிளாக் பெரி, எல்டர் பெரி, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் மாதுளை, இது மாதிரி நிறைய பல சாறுகள் மிக்ஸ் பண்ண ஒரு ஜூஸ். இது யார் குடிக்கலாம்னா உங்கள் வீட்டில் இருக்கிற 10 குழந்தைங்கள்லேருந்து யாருனாலும் சாப்பிட்லாம். ஓகேங்களா. ஒரு ஹெல்த் ஜூஸ் கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம 2000 பே பண்ணோம், ஒரு 800 நமக்கு தேவையான ப்ராடக்ட்டு, ஒரு 1500 ஹெல்த் ஜூஸு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2000 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வாங்கிட்டோம். அது இல்லாமல் 3000 டிஸ்கவுண்ட் கூப்பனாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அப்போ பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணது 2000, நமக்கு வந்த டோட்டல் பெனிஃபிட் வந்து 5000. ஓகே. நம்ம பிஸ்னஸே பண்ணலனாலும் நமக்கு லாபம். ஓகேங்களா. ஸோ ஏன் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனிலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணு, உங்களுக்கு கீழே ஒரு 10 ஜாயின் பண்ணால் போட்ட காசு எடுத்துடலாம் அப்படிம்பாங்க. நம்ம ஏன் போடணும், நம்ம ஏன் எடுக்கணும். ஓகேங்களா. ஆனால் இங்கே இதில் பாருங்கள், நீங்கள் 2000 பே பண்ணீங்க, உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு 5000. அப்புறம் 2000 ப்ராடக்ட்டும் கொடுத்துறாங்க, டிஸ்கவுண்ட் கூப்பன் 3000 கொடுத்துட்றாங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணனாலுமே ஃபஸ்ட்டு நமக்கு லாபம். அடுத்தது சார், 800 ப்ராடக்ட் சொன்னீங்களா, ஸோ 800 எவ்வளோ சார் ப்ராடக்ட் வாங்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இதுதான் வாங்கணுங்கிறது கிடையாது, பட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சோப்பு, ஒரு பேஸ்ட்டு, ஒரு ஷாம்பு, ஒரு டிஷ்வாஷ் பாரு, ஒரு துணி தைக்கிற பவுடரு, ஷேவிங் க்ரீமு, டர்மரிக் பவுடரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, கடுகு, ஜீரகம், ட்ரை கிரேப்ஸு, சில்லி சிக்கன் 65 மசாலா, அப்புறம் கார்ன்ஃப்ளவரு, ரசப் பவுடரு, சாம்பார் பவுடரு, கோரிண்டர் பவுடரு, அப்புறம் அப்பளம். அப்பத்தில் எத்தனை வகை இருக்குது பாருங்களேன், டொமேட்டோ அப்பளம், குமின், சீரக அப்பளம், அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தய அப்பளம், கார்லிக் அப்புறம், ரெட் சில்லி அப்பளம், அதுக்கப்புறம் கரம் மசாலா, வெந்தயம், தனியா, இத்தனை ப்ராடக்ட் எடுத்து 26 ப்ராடக்ட் வாங்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன்.
சரி சார், அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை வச்சு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா அப்படின்னு ஒரு மளிகை சாமான் நம்ம வீட்டுக்கு வாங்குறோம் வச்சிங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் வாங்கியிருப்போம். பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாங்கும்போது அப்போ 3000 ரூபாய்க்கு வந்து 3000 ரூபா நம்ம பே பண்ணி ஆகணும். அதே ப்ராடக்டை நீங்கள் கடையை மாத்திரம் போகுது எப்படிங்க, ரிச்சீஸுங்கிற ஆப்பில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி இல்லை நேரில் போய் வாங்கினாலும் சரிங்க, அப்போ அதே 3000 ரூபா ப்ராடக்டை நீங்கள் வந்து பொருளை மாற்ற தேவையில்ல. இப்போ நர்சஸ் காஃபின்னு இங்கேயும் நர்சஸ் காஃபியை வாங்கிக்கலாம், மஞ்சத்தூள் இங்கேயும் அதே மஞ்சத்தூள் வாங்கிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து பொருளை மாற்ற தேவையில்ல, கடையை மாற்றினா போதும் அப்படிங்கிறது தான். அப்போ அதே 3000 ரூபா ப்ராடக்டை நம்ம ரிச்சீஸில் வாங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2500 ரூபாய் கிடைக்கும். அப்போ நம்ம 500 ரூபா மிச்சமாக இல்லையா? அப்போ ஒரு மாதம் மளிகை சாமானத்தில் மட்டுமே ஒரு 500 ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 6000 ரூபா மிச்சமாயிடுச்சு. அப்போ ஒரு கிராசரி ப்ராடக்ட்டில் 6000 ரூபா மிச்சம் அப்படின்னா இன்னும் துணி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இது சில்வர் ஐட்டம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 2023 முடியறதுக்குள்ளார நம்ம ரிச்சீஸில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 ப்ராடக்ட் வந்துடும். சரி சார், நான் ஜாயின் பண்ணிட்டேன், ப்ராடக்ட் வாங்கிட்டேன், நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, இதுக்கு அடுத்தது என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க. அதாவது டைரக்ட் இன்கம், டீம் இன்கம், ஃபேமிலி இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்கம், அவார்டு அண்ட் ரிவார்டு, இவ்வளோ கேட்டகரி இருக்குது. நான் வாங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம கம்பெனியில் ஒரு நாளைக்கு மினிமம் 270 ரூபாவிலிருந்து 10000 ரூபா சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்குங்கிறாங்க பர் டே. அதாவது டெய்லி கட் ஆஃப், டெய்லி பேமெண்ட் மினிமம் 270 ரூபாவிலிருந்து 10000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, அப்போ ஃபஸ்ட்டு இது டைரக்ட் இன்கம். டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பெனிஃபிட் ரிச்சீஸில் என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு சொல்லுங்கள். எப்படிங்க, நான் 2000 ரூபா பே பண்ணேன், 800 ரூபா எனக்கு தேவையான மளிகை சாமானை வாங்கிக்கிட்டேன், ஒரு ஹெல்த் ஜூஸ் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட 2000 ரூபா, அது இல்லாமல் 3000 ரூபா டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு வருஷம் வேலிடி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது நீங்கள் வெளியில் போய் ஒரு மஞ்சத்தூள் ஒரு கடையில் வாங்குறீங்க 25 ரூபா அப்படின்னு வச்சிங்களா, அதே மஞ்சத்தூள் நம்ம ரிச்சீஸில் வாங்கும்போது உங்களுக்கு மினிமம் ஒரு 23 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சிங்களா, 2 ரூபா நமக்கு பெனிஃபிட் தானே. ஸோ இப்போ அசாய் ப்ளஸ் ஜூஸ் வாங்கினீங்க 1200 ரூபா, சார் அது நல்லா இருக்குது மறுபடியும் நான் வாங்கணும், உங்கள் கூப்பனை யூஸ் பண்ணி வாங்கும்போது அது 750 ரூபாய் கொடுக்குறாங்க, அப்போ 450 ரூபா நமக்கு டிஸ்கவுண்ட் ஆச்சு இல்லை, அப்போ 3000 ரூபா அந்த 450 ரூபா கழிஞ்சிரும். அதுமாதிரி நம்ம வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சிட்டு வரும். இந்த பெனிஃபிட் நீங்கள் சொல்லுங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டிலே உக்காந்துங்க, ஆப்பை கம்பெனியுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் ஆர்டர் போடுங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் கிடைக்கிது, ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படிங்கும்போது நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சேர மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் ப்ரைம் மெம்பர்ஷிப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேர் மட்டும் ஒரு டெய்ல் வரணும், நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக இருக்கணும், லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் ஒரு டெய்ல் இறங்குச்சுன்னா உங்களுடைய ஃபஸ்ட் இன்கம் ஸ்டார்ட் ஆயிரும், ஓகேங்களா? உங்களுடைய ஃபஸ்ட் இன்கம் 210 ரூபா. அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் டீம் இன்கம் போயிடுவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, ரெண்டு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டீங்க, 210 ரூபா கிடச்சிது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுமா, அவர் சும்மா இருப்பாரா, ஓ நீயே வாங்கிட்டியா, அப்போ நானும் ரெண்டு பேரும் மெம்பர்ஷிப் பண்ணிவிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அப்போ லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் மினிமம் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 270 ரூபா. ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணால் லெஃப்ட்டில் ஒரு 10 ப்ரைம் மெம்பர்ஷிப் போகிறாங்க, ரைட்டில் ஒரு 10 ப்ரைம் மெம்பர்ஷிப் போகிறாங்க, அப்போ உங்களுக்கு 2700 ரூபா. அதேமாரி ஒரு நாளைக்கு 10000 ரூபா சம்பாதிக்கலாம். அடுத்தது ஃபேமிலி இன்கம். ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடும்போது டெய்லி 10000 ரூபா வருது அப்படிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, 3 ஐடி நம்ம பேர்லேயே போட்டுக்கணும். அதாவது உங்கள் பேரில் ஒன்று, அப்பா பேரில் ஒன்று, அம்மா பேரில் ஒன்று, இல்லை ஒய்ஃபு, குழந்தைங்க, 18 வயசு முடிஞ்சிங்க யாருனாலுமே நம்ம ரிச்சீஸில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபேமிலியிலே 3 ஐடி போட்டுட்டு அதுக்கு கீழே டீம் எடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம் வந்து நிறைய வரத்துக்கு உண்டான வாய்ப்பு. எப்படின்னா உழைப்பு ஒன்று தான், வருமானம் 3. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா 10000 தான் வரும். அதே வந்து 3 ஐடி போட்டுட்டு அப்பாவுக்கு கீழே 2 பேர், அம்மாவுக்கு கீழே 2 பேர், நீங்கள் மொத்தம் 4 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ அப்பாவுக்கு கீழே 2 பேர் ஒர்க் பண்ணும்போது அப்பாவுக்கு 10000 வரும், அம்மாக்கு கீழே 2 பேர் ஒர்க் பண்ணும்போது அம்மாவுக்கு 10000 வரும், அப்போ உங்களுக்கு ஒரு 10000 வரும். அப்போ நம்ம ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு 30000 சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபேமிலி இன்கம். அடுத்தது கேரி ஃபார்வர்டு சிஸ்டம் அப்படிம்பாங்க. எப்பயுமே நெட்ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உழைப்பு வீணாக போகக்கூடாதுங்க, ஓகேங்களா? அதில் 100% ரிச்சீஸ் வந்து கேரண்டி தருது. எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு 12 பேர் ஜாயின் பண்ணுறாங்க, 12000 பாயிண்ட்டு, ரைட்டில் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்க, 10000 பாயிண்ட்டு. அப்போ நம்ம கம்பெனி எப்படி கமிஷன் கொடுப்பாங்கன்னா இதுதான் கமிஷன் சார்ட்டுங்க. எப்படிங்களா, இதுதான் டெய்லி கட் ஆஃப் உடனே கமிஷன் சார்ட்டு. ஒரு நாளைக்கு லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் ஜாயின் பண்ணார்னா 270 ரூபா, 3 பேர் ஜாயின் பண்ணால் 3000 பாயிண்ட்டு, 810 ரூபா, 10 பேர் ஜாயின் பண்ணால் 10000 பாயிண்ட்டு, 2700 ரூபா, 20 பேர் ஜாயின் பண்ணால் 20000 பாயிண்ட்டு, 5400 ரூபா, 37 பேர் ஜாயின்
ஜாயின் பண்ணாங்கன்னா டெய்லி 10,000 சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இந்த பக்கம் லெஃப்ட்டில் 12 பேர், ரைட்டில் 10 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம கம்பெனி என்ன சொல்கிறாங்க, 10,000 பேர் மேட்ச் ஆகுங்கிறாங்க. அப்போ லெஃப்ட்டில் 10,000, ரைட்டில் 10,000 மேட்ச் ஆகி உங்களுக்கு 2,700 கொடுத்துட்டு, லெஃப்ட்டில் இருக்கிற 12,000 பாயிண்ட்டில் 10,000 கழிஞ்சு மிச்சம் 2,000 பாயிண்ட்டு கேரிஃபயர் அடையிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஜீரோ ஆகாது, கேரிஃபயர் அடையிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்படி சார் நம்ம டெய்லி சீலிங் அச்சீவராக மாறுறது? டெய்லி 10,000 சொல்கிறீங்களே, அது எப்படி நான் டெய்லி சீலிங் அச்சீவராக மாறுறது அப்படின்னா, சிம்பிளுங்க. ஒரு வாரம் டைம் எடுத்தீங்களேன், ஃபஸ்ட்டு வாரம் உங்களுக்கு லெஃப்ட்டில் ஏபி அப்படின்னு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி விடுங்க, 270 உங்களுடைய இன்கம். ரெண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தருக்காரில் அவர் வந்து சும்மா இருப்பார், அவர் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி விடுவார். அப்போ ரெண்டாவது வாரம் லெஃப்ட்டில் ரெண்டு பேர், ரைட்டில் ரெண்டு பேர் வந்திருப்பாங்க, உங்களுடைய வருமானம் 540. மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்திருப்பாங்க, 1,050. 4, 8, 16, 32. சார் இதெல்லாம் சார்ட் போகிறது நல்லாயிருக்கு, உண்மையிலே நடக்கும் அப்படின்னா மற்ற கம்பெனியில் நடக்காது, ரிச்சிஸ் 100% நடக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கொடுக்குறது அவங்களுக்கு தேவையான கிராசி ரைட்டை தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான வாங்கிக்கிங்க, ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங் போது கண்டிப்பாக இது நடக்கும். அப்போ 7வது வாரத்தில் இருந்து நீங்கள் டெய்லி 10,000 சம்பாதிக்கிற சீலிங் அச்சீவராக மாறிடுவீங்க. சரி சார், என்னுடைய உழைப்பு இன்னும் பெருசாக வரணும், இன்னும் பெரிய லெவலில் நான் இன்கம் பண்ணணும் அப்படின்னா, ஏழு ஐடின்னு சொல்லுவாங்க, 7 ரெயின்போ பிளான், 7 ரெயின்போ பிளான்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஃபேமிலியிலே 7 போட்டுங்க, U1, U2, U3, U4, U5, U6, U7 எல்லாமே நீங்கள் தான். ஓகேங்களா? உங்கள் பேரில் ஒன்று, அப்பா பேரில் ஒன்று, அம்மா பேரில் ஒன்று, ஓகேங்களா? ஒய்ஃப் பேரில், குழந்தைங்க பேரில், மாமா மச்சி யாருனாலும் போடுங்க, மொத்தம் 7 போடுங்க, ஃபேமிலியிலே 7 போடுங்க. ஓகேங்களா? உங்கள் பாருங்கள், ஒரு ஐடிக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2,000. அப்போ 7 எவ்வளோ நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க? 14,000. பெனிஃபிட் என்ன? 14,000 ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. அது இல்லாமல் ஒரு ஐடிக்கு 3,000 டிஸ்கவுண்ட் கூப்பன்னா, 7 21,000 டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடச்சிருச்சு. அப்போ உங்களுடைய டோட்டல் பெனிஃபிட் என்ன? 35,000. பிஸ்னஸே பண்ணனால லாபமா? திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ இவ்வளோ பெனிஃபிட்டு நம்ம ரிச்சீஸ் கொடுக்குறாங்க. அப்போ 7 போட்டது உங்கள் ஐடி மூலிமா உங்களுக்கு வந்த இன்கமே 1,080. ஓகேவா? சரி, இந்த 7 எப்படி சார் இன்கம் பண்ணுறது? சிம்பிள் மெத்தடுங்க. ஒரு மாதத்துக்கு 4 வாரம் 2 வந்து நீங்கள் வந்து சன்போ ரெயின்போ ஐடியில் எடுத்துகிட்டு வாங்க. ஓகேங்களா? முதல் வாரம் 2, 2வது வாரம் 2, 3வது வாரம் 2, 4வது வாரம் 2. அப்போ லெஃப்ட்டில் 4, ரைட்டில் 4 மெம்பர்ஷிப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ முதல் மாதம் உங்களுடைய வருமானம் U1 டாப் ஐடி, அதுக்கு 7,560. அதுக்கு கீழே இருக்கிற 2 U2 U3 வந்து 3,790 வந்திருக்கும். அடுத்து U4 U5 U6 U7 பார்த்தீங்கன்னா 1,890 அப்படியே 4 வந்திருக்கும். இப்போ முதல் மாதம் உங்களுடைய வருமானம் 22,000. ரெண்டாவது மாதம் உங்களுடைய வருமானம் இந்த 4 அதிகமாக வேணாம், ஆளுக்கு 2 எடுத்துகிட்டு வரட்டும். ஸோ அப்போ 2வது மாதம் லெஃப்ட்டு 4 ரைட்டு 4 இருக்கிறீங்க, ஆளுக்கு 2 எடுத்துகிட்டு வந்தால் 8 வந்திருப்பாங்க. அப்போ உங்களுடைய டாப் ஐடிக்கு வந்து 15,120, அதுக்கு கீழே இருக்கிற 2 ஐடிக்கு 7,790, அதுக்கு கீழே இருக்கிற 4 3,700. அப்போ 2வது மாதம் உங்களுடைய வருமானம் 45,000. 3வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 8 ஆளுக்கு 2 எடுத்திருந்தால் கூட 16 வந்திருப்பாங்க. வெறும் 16 நீங்கள் எவ்வளோ இன்கம் பண்ணியிருப்பீங்க பாருங்களேன். டாப் ஐடிக்கு 30,000, அது கீழே இருக்கிற 2 5,000, அது கீழே இருக்கிற 4 7,500, கிட்டத்தட்ட 90,000. 4வது மாதத்துலேருந்து உங்களுடைய எல்லா ஐடியுமே சீலிங் அடிக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ கம்பானா எப்படி சார் கம்பெனி கொடுக்குறாங்கன்னா, சிம்பிளுங்க, ஒன்றும் இல்லைங்க. ட்ரெடிஷ்னலுக்கும் டைரக்ட் செல்லிங்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னா பாருங்கள், ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க தயாரிக்கிறதுக்கு 40 சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறது 40, ஆனால் கஸ்டமர் கையில் வந்து சேர்றதுக்கு அப்போ அதனுடைய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. அப்போ 60 டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த 60 டிஃப்ரென்ஸ் எங்கே போகும்? அதாவது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும், ஹோல்சேலுக்கு போகும், அதுக்கப்புறம் ஆடுக்கு போகும், நடிகர்களுக்கு போகும், ரீட்டெயிலருக்கு போகும், பொட்டி கடைக்கு போகும், அதுக்கடுத்து நம்ம கையில் வந்து சேருது. ஓகேங்களா? அப்போ அந்த 60 இத்தனை பேர் பிரிச்சுக்கிறாங்க. சேம் இங்கே பாருங்கள், நம்ம ரிச்சிஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுது, ஏன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கோம், கொஞ்சம் ப்ராடக்ட் ஐயோ பண்ணியிருக்கிறோம். அப்போ மேனுஃபேக்சரர்கிட்டருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மக்கிட்ட தான் வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாக் பாயிண்ட். இன்டர்மீடியட் யாரும் கிடையாது, ரிச்சிஸு டைரெக்டாக ஸ்டாக்கிஸ்ட்டு. ஓகேங்களா? ஏரியா வைஸ் ஸ்டாக் பாயிண்ட் கொடுக்குறோம், அந்த ஸ்டாக்கிஸ்ட்டு, அதுக்கடுத்து டைரெக்டாக நீங்கள் கஸ்டமர். ஸோ இங்கே கீழே யார் என்டர்டைன், நம்ம டிவி ஆடு கிடையாது, பேப்பர் ஆடு கிடையாது, எந்த நடிகரும் எங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ இந்த லாபம் இருக்கு இல்லைங்களா, அந்த லாபத்தை நம்மளே பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதாவது இனிமேல் எது இதெல்லாம் செலவுன்னு நினச்சிக்கிங்களோ இனிமேல் அதுதான் உங்களுக்கு வருமானம். ஓகேவா? நெக்ஸ்ட், நம்ம கம்பெனியில் நிறைய அவார்டு அண்ட் ரிவார்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் அவார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்காடில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அதுக்கு லெஃப்ட் 55,000 பாயிண்ட்டு, ரைட்டில் 55,000 பாயிண்ட் வந்தால் ஏற்காடு ட்ரைனிங் ப்ரோக்ராம். அப்போ இந்த 55,000 பிவின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பிவி வந்து எப்படி சார் நடக்கணும்? இது மறுபடியும் புதுசாக ஏதாச்சும் நம்ம பண்ணணுமானா ஒன்றுமே தேவையில்லைங்க.
நீங்கள் கூப்பனில் ப்ராடக்ட் வாங்குறீங்களே டிஸ்கவுண்ட்டில், அந்த கூப்பனில் வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிவி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது பிவி மூலிமா இன்கம் வாங்கிக்கிறோம், நம்ம கூப்பன் மூலிமா வாங்கும்போது அவார்ட் அண்ட் ரிவார்டுக்கு நின்று பிவி வாங்கிக்கிறோம். புதுசாக நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஒரு சேவிங்ஸ் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு அவார்டு அச்சீவ் பண்ணால் நமக்கு அது கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரி, நீங்கள் ட்ரைனிங் அச்சீவ் முடிச்சிட்டிங்க, 55,000 பாயிண்ட் வந்துச்சு, ட்ரைனிங் அச்சீவ் முடிச்சிட்டிங்க, அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற டீமும் போகணுமா வேணாமா? அப்போ உங்களுக்கு கீழே லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் ட்ரைனிங் அச்சீவராக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்கள் கோவா அச்சீவராக மாறிடுவீங்க. அப்போ உங்களுக்கு கீழே லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் கோவா அச்சீவராக மாறினாங்கன்னா நீங்கள் ஃபாரின் ட்ரிப் அச்சீவ் முடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ 50,000 ஒருத்தர் பைக்கு, 1,00,000 கார் ஃபண்டு, 1,50,000 கார் ஃபண்டு, 3,00,000 கோல்டு, 10,00,000 ஃப்ளாட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ஒரு கனவு வீடு வேணும்னு. அதேமாதிரி 14,00,000 டைமண்டு, 48,00,000 பென்ஸு, 1,50,000 கேஷ். கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதியிலிருந்து தான், 19/1/2023 ப்ரைம் மெம்பர்ஷிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலான ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை நம்ம வந்து லான்ச் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நான் சொன்னலைங்களா, கிட்டத்தட்ட 14,00,000 கோடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2030 வந்து 35,00,000 கோடி சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃப்ளாட் மாறத்துக்கு நம்ம போயிட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரிச்சீஸும் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகிட்டோம். ஏன்னா இன்னி காலகட்டத்துக்கு எந்த பிஸ்னஸ் எதில் போனால் நம்ம சாதிக்க முடியுமோ அதை சர்வே பண்ணுறது தான் கண்டிப்பாக முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சரி சார், இப்போ நம்ம கம்பெனி 2017 ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 2 வருஷம் பார்த்திங்கன்னா கொரோனா கண்டிப்பாக யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த 3 வருஷத்தில் நம்ம என்ன சார் சாதிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ஃபாரின் டூர் முடிச்சிருக்கிறாங்க, பைக் அச்சீவர் முடிச்சிருக்கிறாங்க, 1,00,000 கார் ஃபண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர் முடிச்சிருக்கிறாங்க, 1,50,000 கார் ஃபண்டு 2 பேர் முடிச்சிருக்கிறாங்க, 3,00,000 கோல்டு முடிச்சிருக்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு 50 ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி 1,000 ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வர போகிறோம். அது இல்லாமல் ப்ரைம் ஆப் அப்படிங்கிறது 19ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் பெரிய லெவலில் போக போகுது. அப்போ எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கலாம், உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு கம்பெனி பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, பாய்.